அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 2ஆம் தேதிக்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் அதிகரிக்கும். இன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்களாலும் நண்பர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று வருத்தம் தரும். வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்காதீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மிதுனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் கூடும். கடன் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. கடகராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் பணியாளர்களால் வீண் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சிம்மராசி அன்பர்களே, முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையை கடைபிடிங்கள். ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். கன்னிராசி அன்பர்களே, தேவையான பணம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு கொஞ்சம் நச்சரிப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் உண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீண் அலைச்சலை தவிருங்கள். உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். நிதானமாக எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். அனுசரித்து செல்லுங்கள். சிலருக்கு வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். விருச்சிகராசி அன்பர்களே, சகோதர வகையில் எதிர்பார்த்து இழுபறியாக இருந்த காரியம் இன்றுக்கு நல்ல விதமாக முடியும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும் என்பதனால் பொறுமையோடு கையாளுங்கள். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்படும். நீங்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் செயல்படுவீர்கள். தொடங்கும் காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அதனால் மகிழ்ச்சியே கிடைக்கும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும்.
நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். அதனால் எதிர்பார்த்த ஆதாயமும் கூடுதலாகவே கிடைக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறிக்கு பிறகுதான் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புண்டு, எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். மீனராசி அன்பர்களே, காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் தேவையை அறிந்து தந்தை பண உதவி செய்வது மகிழ்ச்சி தரும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள். சகோதரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபமும் கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். இதுபோன்று தினமும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.